ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வந்துச்சு. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தவிர லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்துட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலேருந்து நிறைய ஆடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ வந்துட்டு கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல, எனக்கும் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. ஸோ வந்துட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் நடக்கு, அது அடுத்த மாதம் தான் ஹியரிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் தான் நமக்கு ரிசல்ட் வருங்கிறது சொன்னது உண்மை. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டட் ஆடியோவும் இப்போ நீங்கள்லாம் கேட்பீங்க, ப்ரோ ஆடியோ இல்லையா, அப்டேட் இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற வழியாக நான் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ எதுவும் ஆடியோஸ் நமக்கு கிடைக்கல, உங்களுக்கும் பெருசாக எதுவும் கிடச்சிருக்கல, கிடச்சிருந்தா எனக்கு அமிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இந்த கேஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சால் தான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வருங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மற்ற செலக்டான டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோ செகண்ட் ரிசல்ட்ஸ் வருமான்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ செகண்ட் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல, இனிமேலும் அதை நம்பிட்டு இருக்க வேணாம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ செகண்ட் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு பொய்யா வீடியோ போட்டு கொண்டு போகிறதுக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ வந்து செகண்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு அது வெயிட் பண்ணோம், அடுத்த வேலையை பார்த்துட்டு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. இன்னமும் செகண்ட் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து அடுத்த கட்ட ஜாபை நோக்கி போங்க. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு எடுத்து வரேன். ஸோ செலக்ட் ஆகிட்டிங்க, செலக்டட்னு சொன்னீங்க ஒரு சிலர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன உங்கள் ஜாப் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் சொல்லுங்கள். அப்போ தானே தெரியும். செலக்ட் ஆனவங்களும் வந்து அட்டன்ஸ் போடுங்க, இங்கே போடுங்க. இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ உங்கள் ஜாப் எப்படி இருக்குது, பரவாயில்லையா, ஸோ வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கூட்டுறவு பட்டய பயிற்சி வந்து நீங்கள் முடிக்கணும். ஸோ அது வந்துட்டு முடித்தவங்க எப்படி இருக்கீங்க, முடிக்காதவங்க அது எப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிங்க. ஸோ உங்கள் மேலிடத்துலேயே கேட்கலாம், உங்கள் ஊர் கூட்டுறவு பட்டய நிலையத்தில் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு செலக்ட் ஆனவங்க என்ன மாதிரி இது. இப்போ நீங்கள் கூட்டுறு பட்டை பயிற்சி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தால் கிளாஸஸ் வீடியோஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன டவுட்ஸ் வேணும் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்கள், இந்த வேலை சம்மந்தப்பட்ட மாதிரி. ஸோ வேறு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸு, இந்த டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் அப்பப்போ வாரம் ஒன்று போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைனில் மாறுங்கள். ஸோ உங்களுக்கு நான் நிறையா வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்போம். ஸோ நம்ம வழியே நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அது நமக்கு சந்தோஷம்தான். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், செகண்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று அஃபிஷியலாக இருக்குன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டு. செலக்ட் ஆனவங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, கூட்டுறவு பட்டை பயிற்சி முடிச்சிட்டிங்களா, இல்லை இனிமேல் தான் முடிக்கணுமா, அதில் என்ன டவுட்ஸ் இருக்குது, வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக ரிசல்ட் வந்தாவோ அப்டேட் வந்தாவோ உடனே உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்ததுனால இது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் இருக்கனால எந்த ஒரு ஆடியோ அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து லாஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஆடியோஸும் நான் ரீசெண்டாக போட்டிருப்பேன், மேலே ஐகார்ட்டில் கொடுக்குறேன், வேணால் பாருங்கள். ஸோ வந்துட்டு நம்ம நிறைய ஆடியோஸ் போட்டிருந்தோம், இந்த மாதிரி எல்லாமே கேஸ் முடிஞ்சால் தான், கேஸ் முடிஞ்சால் தான், கேஸ் முடிஞ்சால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கே சேர்ந்துட்டாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ரேஷன் ஷாப்பு இதை பற்றி ஒரு வருஷம் நம்ம இழுத்துட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து செலக்ட் ஆனவங்க சந்தோஷம், செலக்ட் ஆகாதவங்களுக்கு மனவேதனையாக தான் இருக்கும். அடுத்த கட்ட மூவ் நோக்கி நகருங்க, கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் ரெகுலராக கொடுக்குறேன். கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பற்றின வீடியோஸும், இந்த டிஆர்பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு வராது அப்படிங்கிறது தான் உண்மை. 2024 ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பற்றி ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நான் விட்டுறமாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்டேட் கொடுப்பேன். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.